பிஎம்சி நேயர்களுக்கும் பிஎஸ்எஸ்எம் நேயர்களுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை கூறிக்கொண்டு நாம் இன்று எல்லோரும் தியானத்தில் உமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எல்லோரும் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். அதை நாம் கேட்கப் போகின்றோம். தமிழ் செல்வன் சார், நீங்க பேசலாம். பிதாமகர் பத்ரிஷி அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் சுரணதா பத்ரி அவர்களுக்கும் என்னுடைய மானசீகமான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து என்னுடைய பெயர் தமிழ்ச்செல்வன், சென்னை வேளச்சேரியிலேருந்து பேசுறேங்கம்மா. நான் வந்து என்னுடைய வயது 67. வந்து நானும் எனக்கும் பத்ரிஜிக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பேருமே ஒரு ஃபெர்டிலைசர் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணோம். பத்ரிஜி அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து குரமாண்டல் ஃபெர்டிலைசர்ஸ்ல தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். அதே போல் நான் வந்து மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ்னு ஒரு கம்பெனியில் என்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இப்போ வந்து ஓய்வு பெற்றிருக்கேன். நான் எந்த மனிதனுக்குமே பொதுவாக வந்து ஒரு தேடல் இருக்கும், எந்த மனிதனுக்குமே இந்த மூலத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு தேடல் இருக்கும். அதேமாரி எனக்கு வந்து ஒரு 40 வயசுலேருந்து இந்த ஆன்மீக தேடல் இருந்துகிட்டு இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, I visited many schools of spiritual thoughts. நிறைய அமைப்புகளுக்கு நான் போயிருக்கேன். வேதாத்ரி மகரிஷி, ஓஷோ, இன்னும் நிறைய அமைப்புகள், சி ரவிசங்கர் அப்படின்ட்டு சில அமைப்புகள், ஈவன் இன்னும் சொல்லப்போனால் ரிஷிகேஷில் வந்து சிவானந்த ஆசிரமம், அங்கே போய் ஒரு 2 மாதம் கூட படித்தேன். இப்படி பல தேடுதல் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் ஒரு முழுமை பெறாத ஒரு இதாக இருந்தது. 99 காசு இருக்கு, 1 ரூபா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ வந்து இந்த கொரோனா வந்ததுனால 2 வருஷமாக வெளியிலே போகல. நான் வந்து ஐ யூஸ் டு அட்ஹியர் டு தி கவர்மெண்ட் லாஸ் பைலாஸ் அதனால் நான் வந்து 2 வருஷமாக வெளியிலே போகல, வீட்டிலே இருந்ததுனால எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. எங்கேயாச்சும் யாராச்சும் தியானம் நடத்த மாட்டாங்களா, அங்கே போய் உட்காந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஃபேஸ்புக்கில் இந்த ஒரு ஆடு வந்தது, தியான மகா யக்னம் அட் ராமநாயக்கன் பேட்டை ஃப்ரம் December 4th to 7th அப்படிங்கிற மாதிரி வந்தது. உடனே டக்குன்னு நான் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணேன். ஃபேஸ்புக்கில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பண்ணும்போது மறுநாள் எனக்கு ரிசீவ்ட் ஃபோன் கால் ஃப்ரம் மாஸ்டர் வேலாயுதம். அவங்க ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு சந்தேகம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து இதை பற்றி நான் விளக்கலாமான்னு சொன்னாங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் அவர்களே எனக்கு வந்து எப்படி தியானம் செய்வது என்பதையும் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணோம், ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த தியானத்துடைய இது ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. அது வந்து முழுமையாகவே நான் தேடி சொன்னேன் இல்லையா, அந்த 99 காசு 1 ரூபாங்கிறது அது இங்கே தாண்டா கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. அந்த தியானத்தில் வந்து நான் ஒரு என்ன சொல்றது, 10 நிமிஷம் வந்து 10 செகண்ட் போன மாதிரி தான் இருந்தது. டக்குனு 10 நிமிஷம் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி, அப்போ தான் சரிச்சிட்டு சரி தியானத்தை சரியான நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்தது. சரி நான் வந்து இதுமாரி ராமநாயக்கிட்ட போகிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அவரும் ஒரே ரெண்டு பேரும் சேர்ந்தே நாங்கள் போகிறோம். அவருடைய துணைவியாரும் நானும் அவர்களும் வந்து சேர்ந்தாங்க. 3 பேரும் ஒன்றாவே போனோம். போயிட்டு அங்கே தங்கி அங்கே போகும்போது சர்வீஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. எங்கே போனாலும் எந்த அமைப்புலையும் நான் வந்து ஒரு சர்வீஸ் ரிலேட்டடாகவும் பண்ணுவேன். பண்ணும்போது அன்னைக்கு ஈவினிங் வந்து மீட்டிங் போட்டிருந்தாங்க, யார் யார் என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ உட்காந்துருக்கும் போது சுனிதா மேடம் இஸ் தி ஹோல் இன்சார்ஜ் ஆஃப் தி தியான யக்னம் அங்கே நடக்கிறதுக்கு. அவங்க பார்த்துட்டு நீங்கள் என்ன நீங்கள் டைனிங்கை வந்து நீங்கள் எடுத்துங்க, யூ டேக் கேர் ஆஃப் தி டைனிங், டைனிங் டயத்தை தவிர நீங்கள் பாக்கி நேரத்தில் போய் நீங்கள் வந்து தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டைனிங்னு பார்த்தீங்கன்னா 8:30 அதுமாதிரி ஆரம்பிக்கும். இப்போ 6 to 8 நம்ம தியானம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. அந்த உடனே ஃபர்ஸ்ட் டே வந்து 6 to 6:45 நான் போய் உட்காந்துட்டேன். உட்காந்துட்டு 6:00 அந்த மியூசிக் மெடிடேஷன் ஆரம்பிச்சுது. 6 to 7:49 அது வரைக்கும் நான் வந்து எங்கே இருக்கேன் என்னன்னே தெரியல எனக்கு. நான் வந்து அந்த நான் உட்காந்துருந்தா கூட என்னுடைய எண்ணங்கள் பூரா ஒடுங்கி போய் ஒழிவில் ஒடுக்குங்கிற மாதிரி அது நான் இல்லாத மாதிரியே இருந்தது. ஒரு மாதிரியாக ஃப்ளையிங் பண்ணுது. அப்புறம் 7:49 சுனிதா மேடம் வந்து என்னை எழுப்புனாங்க, நீங்கள் வந்து போய் டைனிங் பார்த்துங்க அப்படின்ட்டு. டக்குன்னு என்ன கடமையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே தியானத்து இது டைனிங் ஹாலுக்கு போயிட்டேன். இப்போ இந்த 2 மணி நேரத்தில் 1:15 நான் எங்கே இருந்தேனே தெரில, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பட் வந்து அதேமாரி 3 நாளுமே அந்த தொடர்ந்து 4 நாளுமே அந்த தியானத்தை நான் வந்து தொடர்ந்து செஞ்சேன். என்னை மறந்தேன் என்று கூட உறுதியாக சொல்லலாம் நம்ம. என்னை மறந்தேன், உலகத்தை மறந்தேன், பிரபஞ்சத்திலேயே நான் கலந்து விட்டேன்ங்கிற மாரி ஒரு அருமையான ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சிது. பட் வந்து இதை எப்படி வந்து வெளியில் நம்ம சொல்கிறது, இப்போ அந்த அனுபவத்தை தான் நம்ம சொல்ல போகிறோம், பகிர்ந்து கொள்ள போகிறோம் அப்படிங்கும்போது
தியானத்தை அனுபவங்கள்லாம் ரெண்டு வகையை பிரிக்கலாங்க. ஒன்று வந்து வெளிப்புறம் உள்புறம், உள்ளுணர்வாக கிடைக்கிற தியான மாற்றம், வெளிப்புறமாக கிடைக்கிற தியான மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் வெளிப்புறமாக கிடைக்கிற மாற்றங்களை சொன்னாதான் மக்களுக்கு புரியும், கேட்கறவங்களுக்கு புரியும். எனக்கு உள்ளுணர்வாக கிடைக்கிற மாற்றங்களை நான் என்னதான் சொன்னாலும் அது அவரவர்களுக்கு தனித்தனியாக, இப்போ கரும்பு இனிக்கும் அப்படின்னு சொல்லாமல் தவிர அந்த இனிப்பு எப்படி இருக்கிறது யாராலையும் விளக்க முடியாது. எந்த இனிப்பாக இருந்தாலும் இனிப்பு இனிப்பாக இருக்குன்னு சொல்ல மாதிரி அதை விளக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த சுவையினுடைய மாற்றம் ஒரு மாதிரியா இருக்கும். இப்போ ஜுரம் வந்தவங்களுக்கு கசப்பாக கூட தெரியும் அந்த இனிப்பு. ஆனால் பொதுவாக உள்ளவங்களுக்கு அந்த இனிப்புன்னு தான் சொல்லுவோம், ஜென்ரலைஸ் பண்ண தெரியுமா தவிர இனிப்பினுடைய ஆழ்ந்த அர்த்தங்கள் சொல்ல முடியாது. அதேமாரி உள்ளுணர்வாக கிடைக்கக்கூடிய அனுபவங்களை, நான் எனக்கு கிடைக்கிற அனுபவங்களை யார் சொல்லணும்னா என்னோடு தொடர்ந்து என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனைவி தான் சொல்ல முடியும். ஆஹா, இவ்வளோ மாற்றம் உங்களுக்கு வந்திருக்குங்க, நீங்கள் வந்து இந்த தியானத்தில் போனதில்ல அப்படிங்கும்போது அது எனக்கு உடனே நிகழ்ந்துடாது. ஏன்னா நான் வந்து 4-5 நாட்கள் குழந்தை தான், இந்த பிரமிட் தியானத்தை பொறுத்தவரை நான் ஒரு 4-5 நாட்கள் குழந்தை தான். ஆனால் இன்னும் அதை தொடர்ந்து பயிற்சி பண்ண எனக்கு நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத எப்படி நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வெளிப்புறமாக நிகழ்ந்த மாற்றங்களையும் உங்களுக்கு சொல்ல முடியும். அது நடந்த நிகழ்ச்சிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த நான் வந்து டைனிங் இன்சார்ஜுங்கிறதுனால சில நேரத்தில் நான் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டரில் போய் உட்காந்துருந்தேன். உட்காந்துருக்கும் போது ஒரு வள்ளலார் அன்பர் வந்து ஒருத்தர் வந்தார். வந்து நான் வந்து அது என்ன பார்த்து என்ன கேட்டார், சார் எனக்கு பர்மிஷன் வாங்கி விடுங்க, நான் மேடையில் வந்து வள்ளலாரை பற்றி பேசிட்டு இந்த புக்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அவனை சொல்கிறேங்க, பட் நான் வந்து உறுதியாக சொல்ல முடியாது, நான் சொல்கிறேன் அவங்க சுனிதா வளர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவராகவே என்னை வாலண்டியர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கண்ணாடியை தூக்கி எறிங்க சார், நீங்கள் வந்து டெய்லி வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து தண்ணியில் கலந்து டெய்லி முகத்தை கழுவிட்டே இருந்தீங்கன்னா இது கேட்குறவங்க கூட பயன்படுத்திக்கலாம், டெய்லி பயன்படுத்தினா நீங்கள் ஒரு 48 நாள் அந்த கண்ணாடி தூக்கி போட்டுருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சொன்னோடனே சரி நான் கேட்டுக்கிட்டு அப்புறம் அவர் வந்து சுனிதா மடத்தை ரிலீஸ் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். நீங்கள் நம்மளும் நம்ம நம்பாட்டி போங்க. அந்த திருப்பி நாங்கள் ஊருக்கு சென்னைக்கு வரும்போது என்ன வேளாண் சார் என்ன பண்ணார் கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படி சொல்லி என்னை அழைச்சாரு. சார் வீட்டுக்கு போனேன், வீட்டுக்கு போனால் துணைவியார் வந்து சிற்றுண்டி செஞ்சு கொடுத்தாங்க. செஞ்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு நான் எங்கள் வீட்டுக்கு கிளம்பி வரும்போது அவங்க வீட்டில் தோட்டத்துலேருந்து என்ன பண்ணாருங்க, வாழை இலை இதெல்லாம் பறிச்சுட்டு எலுமிச்சம்பழம் ஒரு 15 எலுமிச்சம்பழத்தை பறிச்சு ஒரு பையில போட்டு எனக்கு கொடுத்தாரு. எனக்கு கொஞ்சம் சிவரையாக இருந்தது, என்னடா அது அங்கே ஒரு வள்ளலார் என்பர் சொல்கிறாரு எலுமிச்சம்பழத்தில் முகத்தை கழுவுங்க அப்படிங்கிறாரு. எலுமிச்சம்பழம் யாரும் நான் கேட்கவும் இல்லை, ஒன்றுமே இல்லை, அவராகவே வந்து பறித்து கொடுக்குறாரு. இது எனக்கு ஒரு ஆச்சரியமானது. இது தியானத்தினுடைய விளைவு தான். தியானம் ஒருமுகப்படுத்த தியானம் பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து அந்த பிரபஞ்சமே நடத்தி கொடுக்குது, இறையாற்றலே அதை செஞ்சு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது வந்தது. இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு நிகழ்ச்சி. இன்னொரு நிகழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆச்சரியப்படுவீங்க, அங்கே நான் வந்து புதுசாக அப்போ தான் ஃபஸ்ட்டு பிஎம்சியில் போய் ராமநாயகன் பட்டெல்லாம் உள்ளே போகிறேன். அங்கே போகும்போது அந்த சுற்றுப்புற சூழ்நிலையை பார்க்கும்போது மிக அருமையாக இருந்தது. இயற்கை சூழலினுடைய இருக்கும்போது அருமையாக இருந்தது. ஆக இங்கேயே கொஞ்ச நாள் இருக்கலாம் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆசை வந்தது. நான் வந்து அவனை பகிர்ந்து கொடுத்துருந்தேன், சுவர்ண ஸ்ட்ரீம் எடுத்துக்கிட்டு நான் சொல்கிறேன், இதே மாதிரி நான் சான்ஸ் கிடைச்சோட்டு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நான் சென்னைக்கு வந்த மறுநாள் எனக்கு மறுபடியும் ஃபோன் வருது. சுவர்ண ஸ்ட்ரீம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஹைதராபாத் போகிறோம், நீங்கள் ஒரு 10 நாளைக்கு வந்து இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அப்படியே ஆச்சரியமா இருந்தது, என்னடா அது நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு வந்தோம் அது அப்படி நடக்குது அப்படி. இது வந்து இதெல்லாம் தீஸ் ஆர் தி ப்ரூஃப்ஸ் ஃபார் அவுட்டர், அதாவது வெளிப்புறத்தில் நடக்கக்கூடிய செயல்களுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இந்த தியானத்தின் மூலமாக நான் கிடைத்த வெற்றி அப்படிங்கிறது இருந்தது. உள்ளுணர்வாக எனக்கு கிடைத்ததுன்னு கேட்டுக்கும்போது, நான் வந்து பிரபஞ்சத்தை உணர்வது, இறையாற்றலை உணர்வது, நான் இன்னுக்குள்ளே எனக்கு இருக்க தீய பழக்கங்கள்லாம் விலகிடுன்னு வச்சுக்கலாம். அது என்னுடைய மனைவி சொல்லணும், ஆஹா நீ வந்து உங்க நல்லா மாற்றங்கள் இருக்குங்க, என்னுடைய நண்பர்கள் சொல்லணும், என்னோட உறவினர்கள் சொல்லணும், பக்க அயலார்கள் சொல்லணும். சொல்லும்போது நான் நிச்சயமாக அது வந்து நிச்சயமாக வெற்றி இருக்கு அப்படிங்கிறத நான் உன்னால் உணர்த்த முடியும் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை வழங்கி பிஎம்சி சேனலுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி அவங்க மேடம் வந்து கீதா மேடம் நினைக்கிறேன், அவங்களுக்கு என்னுடைய அன்பினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், ரொம்ப அழகாக அந்த அனுபவித்து சொல்றீங்க. எங்களுக்கு கேட்கும் போது அந்த கண்ணிமை வெட்டாமல் உங்களுடைய அனுபவத்தை கேட்கணும் போது அவ்வளவு அழகாக கூறினீர்கள் சார். தொடர்ந்து நீங்கள் தியானத்தை செய்து கொண்டு வாருங்கள் சார். நன்றி.